ஓம் சாந்தி. அனைத்து ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். நாம அமிர்த வேளை பற்றி தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று அமிர்த வேளையின் சிறப்புகள் பற்றி பார்ப்போம். இனிமையான குழந்தைகளே, அமிர்த வேளை எழுந்து தந்தையின் நினைவு என்ற நெய்யை தினமும் ஊற்றி வந்தோம் என்றால் ஆத்மா என்ற ஜோதி சதா ஏற்றப்பட்டு இருக்கும். எண்ணெய் ஊற்றுவதற்கு அதிகாலையின் நேரம் மிகவும் பொருத்தமான நேரம். ஆத்மா என்ற ஜோதியை பிரகாசிக்க செய்ய அதிகாலை நினைவு யாத்திரையில் அமர வேண்டும். நினைவின் மூலமாகவே ஆத்மாவின் துரு நீங்கும், பின் உண்மையான தங்கம் ஆகும். இனிமையான குழந்தைகளே, ஷிவ்பாபாவின் நம்பர் ஒன் ஸ்ரீமத்தாவது அதிகாலை எழுந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். அப்பொழுது நம் படகு கரையேறிவிடும் என்று கூறுகிறார். அதிகாலையின் தலைவன் வியாபாரிகள் காலையில் கடைக்கு முன்னால் தலை வணங்கிவிட்டு பிறகு உள்ளே நுழைவார்கள். ஏனெனில் வருவாய் ஆகிறது அல்லவா, சம்பாதிப்பதற்காக கூறுகிறார்கள். அதிகாலையின் தலைவன் உதவ வருகிறார் இவ்வாறு கூறுகிறார்கள். தலைவன் பாபா இரவை பகலாக்குபவர் ஆவார். இரவின் தலைவன் ராவணன் ஆவான். இரவை பகலாக்கும் தலைவன் பாபா ஒருவரே. மேலும் மிகவும் கள்ளங்கபடமற்றவரும் அவரே. பெயரே போலாநாத். கபடமற்ற கன்னிகைகள் மற்றும் தாய்மார்கள் மீது ஞானத்தின் கலசம் வைக்கிறார். அவர்களுக்கு ஆஸ்தி அளித்து உலகிற்கு எஜமானன் ஆக்குகிறார். நாம் நம்முடைய தந்தையை அதிகாலை எழுந்து நினைவு செய்து கொண்டே இருந்தோம் என்றால் முற்றிலும் படகு கரையேறிவிடும். இதன் தொடர்ச்சியை மீண்டும் நாளை பார்க்கலாம். ஓம் சாந்தி.